ஹே ஹாய், வெல்கம் டு திண்டுக்கல் ஜாஃபர் கேட்ரிங். நான் உங்கள் ஃப்ரெண்ட் யாசின். இன்றைக்கி நம்ம பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்கும் ரொம்ப ரொம்ப ஃபேவரட்டான கல்யாண ஸ்டைல் கேசரி ஒரு 1000 பேத்துக்கு பண்ண போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா, இதுக்கு தேவையான வட்டாவை நான் எடுத்துக்கிறேன். இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 25 படி வட்டா. இந்த வட்டாவில் நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 10 கிலோ அளவுக்கு கேசரி பண்ண போகிறேன். அதுக்கு 2 லிட்டர் அளவுக்கு ரீஃபைண்ட் ஆயில் நான் யூஸ் பண்ண போகிறேன். நீங்கள் தேங்காய் எண்ணெயும் யூஸ் பண்ணலாம், இல்லை நார்மல் ஆயிலும் யூஸ் பண்ணலாம். நான் இங்கே பார்த்தீங்கன்னா 2 லிட்டர் அளவுக்கு ரீஃபைண்ட் ஆயில் யூஸ் பண்ணுறேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா உட முந்திரி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 1 கிலோ அளவுக்கு நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இது கரெக்டாக ஒரு 10 நிமிஷம் வதங்கணும். லைட்டாக ப்ரௌன் கலர் வந்ததுக்கப்புறம் நம்ம ஒரு 1/2 கிலோ அளவுக்கு கிஸ்மிஸ் பழத்தை ஆட் பண்ணணும். இந்த கிஸ்மிஸ் பழம் பார்த்தீங்கன்னா உலர் திராட்சைன்னு சொல்லுவாங்க, அதை நம்ம ஆட் பண்ணணும். இதுவும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 10 நிமிஷம் நல்லா வந்துட்டு வதக்கணும். இது நல்லா வந்துட்டு வதக்கினதுக்கப்புறம் இதோடைய கலர் மாறும், அதாவது அந்த கிஸ்மிஸ் பழம் லைட்டாக உப்பி வரும். இப்போ என்ன பண்ணும் அப்படின்னா நம்ம உடனே வாட்டரை வந்து ஆட் பண்ணணும். ஒருவேளை ஆட் பண்ணாமல் விட்டோம் அப்படின்னா ரெண்டுமே அடிபிடிச்சு போயிடும். முந்திரி பருப்பும் கிஸ்மிஸ் பழமும் ரொம்ப கருப்படிச்சிடும். அந்த ஃப்ளேவர் பார்த்தீங்க அப்படின்னா கேசரியில் இறங்கிடும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு 10 கிலோ அளவுக்கு கேசரி பண்ணுறோம். அந்த கேசரிக்கு நம்ம 20 லிட்டர் அளவுக்கு தண்ணி ஊற்ற போகிறோம். வாட்டர் ஊற்றினதுக்கப்புறம் என்ன பண்ணும் அப்படின்னா ஒரு 100 கிராம் அளவுக்கு ஏலக்காவை எடுத்து அது கூட அனதர் 100 கிராம் அளவுக்கு சீனி சேர்த்து பவுடரை அரைச்சி அந்த பவுடரை நம்ம ஆட் பண்ணணும். இதை நல்லா கிளறி விட்டணும். இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா சீனி ஆட் பண்ணணுங்க. 10 கிலோ அளவுக்கு 20 கிலோ அளவுக்கு சீனி. நீங்கள் வீட்டில் ஒரு 100 கிராம் ரவை வாங்கி பண்ணுறீங்க அப்படின்னா அது 200 கிராம் அளவுக்கு சீனி நம்ம ஆட் பண்ணணும். அதே தான் இங்கேயும் நம்ம ஆட் பண்ணுறோம். ஜீனியை போட்ட உடனே நீங்கள் மூடி போட்டக்கூடாது, நல்லா வந்து கிண்டணும். அந்த ஜீனி பார்த்தீங்கன்னா தண்ணியில் நல்லா வந்து கலக்கணும். அப்போ தான் பார்த்தீங்கன்னா நீங்கள் ரவை ஆட் பண்ணும்போது கீழே அடி பிடிக்காமல் இருக்கும். ஒருவேளை நீங்கள் ஜீனி போட்ட உடனே சரியாக கிண்டாமல் விட்டீங்க அப்படின்னா என்ன ஆகுன்னா கீழே ஒரு ரவை போட்டதுமே உடனே அடி பிடிச்சிடும். கீழே வந்து பார்த்தீங்கன்னா பாத்திரத்தில் நல்லா கருப்பாகி போயிடும். ஸோ அதனால் முடிஞ்ச அளவுக்கு ஜீனி போட்டு நல்லா கிளறி விட்டுருங்க. இப்போது நம்ம லெமன் கலர் எதிர்பார்க்குறோம், மஞ்சள் கலர். அதுக்காக லெமன் கேசரி பவுடர் ஒரு 50 கிராம் அளவுக்கு நம்ம ஆட் பண்ணிட்டேன். எனக்கு நான் இங்கே 50 கிராம் ஆட் பண்ணியிருக்கேன், உங்களுக்கு எப்படி தேவையோ நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போது ஒரு 20 மினிட்ஸ் ஆயிடுச்சு, நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ கொதிச்சதுக்கப்புறம் என்ன பண்ணுறேன் அப்படின்னா மூடியை எடுத்துகிட்டு உடனே நான் வந்து அடுப்பை ஸ்லோ பண்ணுறேன். இப்போ நான் அடுப்பை ஸ்லோ பண்ணாமல் நான் ரவை போட்டேன்னா என்ன ஆகும் அப்படின்னா ரவை பாதி போட்டுட்டு இருக்கும் போதே டக்குன்னு கெட்டி ஆயிரும். ரொம்ப அதிகமாக கொதிநிலை அடைஞ்சனால கெட்டி ஆயிரும். ஸோ என்ன பண்ணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு அடுப்பை நல்லா ஸ்லோ பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் ரவையை மொத்தமாக 10 கிலோ அளவுக்கு எடுத்துருக்க ரவையை கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணணும். நீங்கள் உடனே மொத்தமாக கொட்டினீங்கன்னா நல்லா கெட்டி கெட்டி ஆயிரும். அது பார்த்தீங்க அப்படின்னா ப்ராப்பராக மிக்ஸ் ஆகாது. ஸோ அதனால் கொஞ்சமாக கையில் எடுத்துகிட்டு உதிரி உதிரியாக அப்படியே கொஞ்சமாக தெளித்து விட்டீங்க அப்படின்னா மெதுவாக கிண்டுற மாதிரி தான் இருக்கும். பட் நீங்கள் அப்படி பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு கேசரி பார்த்தீங்கன்னா எந்த ஒரு டிஃபிகல்ட்டும் வராது, ப்ராப்ளமும் வராது. ஸோ நல்லா மெதுவாக கிண்டிக்கிட்டே இருங்க. இது அனதர் ஒரு 5 மினிட்ஸ் ஆகும், கொஞ்சம் பொறுமையாக இருந்தே நல்லா வரும். ரவை ஃபுல்லாக போட்டாச்சு. இது நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா நல்லா லிக்யூடாக இருக்கும். நீங்கள் பயந்துட தேவை கிடையாது. இங்கே இருந்து அதிகபட்சம் ஒரு 10 நிமிஷம் பொறுமையாக மிதமான சூட்டில் வச்சு நீங்கள் கிண்டிக்கிட்டே இருக்கணும். கிண்டிக்கிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா கெட்டி ஆகும். இது பார்த்தீங்கன்னா டூட்டி புருட்டி, அதாவது வந்துட்டு பப்பாளி பழத்தை கலர் ஆட் பண்ணி வச்சுருப்பாங்க. இது பார்த்தீங்கன்னா மொத்தமாக 1 கிலோ. நம்ம மஞ்சள் கலரில் கேசரி பண்ணுறதுனால பச்சை சிவப்பு ரெண்டும் சேர்ந்து சேர்ந்து 1/2 கேஜி 1/2 கேஜி மொத்தமாக 1 கேஜி வாங்கி நம்ம ஆட் பண்ணுறோம். இப்போ கேசரி பண்ணிகிட்டு இருக்கிறதுல பாதி மட்டும் ஆட் பண்ணிவிட்டு மிச்சம் எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் மேலே நம்ம வந்து டெக்கரேஷனுக்காக ரெடி பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், மொதல் விட இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக கெட்டித்தன்மை கூடிக்கிட்டே இருக்குது. நல்லா மெதுவாக கிண்டிக்கிட்டே இருங்க. இப்போ இந்த பக்குவத்தில் நீங்கள் கிண்டாமல் ஒட்டினாலுமே என்ன ஆகும் அப்படின்னா கீழே கேசரி உட்காந்துரும், அங்கங்கே கெட்டி கெட்டியாக இருக்கும். ஸோ நல்லா கிண்டிக்கிட்டே இருங்க. இப்போ இதோட கொஞ்சமாக வந்து நான் நெய் ஆட் பண்ண போகிறேன். நம்ம மொத்தமாக நெய் பார்த்தீங்கன்னா 3 கிலோ ஆட் பண்ணணும். இப்போது இந்த பக்குவத்தில் நான் வந்து 1 கிலோ ஆட் பண்ணுறேன். இந்த நெய் எதுக்கு 1 கிலோ ஆட் பண்ணுறேன் அப்படின்னா
நம்ம கிண்டும்போது நமக்கு ஈஸி இலகுவாக இருக்கணும் கிண்டுறதுக்காக. அதுக்காக தான் வந்து நம்ம இப்போ நெய் வந்து 1 kg ஆட் பண்ணிடுறோம். இங்கே இருந்து பார்த்தீங்கன்னா 2 minutes தான் ஆகும். இங்கே பார்த்தியா தெரியும், முத விட நல்லா கெட்டி ஆகிக்கிட்டே இருக்குது. இந்த கண்டிஷன் பார்த்தீங்கன்னா நீங்கள் ரொம்ப கெட்டி ஆக்கிடக்கூடாது, கெட்டி ஆக்கிட நல்லா பேத்து இருக்கிற மாதிரி ஆயிரும். ஸோ அதனால் இது மாதிரி கிட்டத்தட்ட அப்படியே கொஞ்சம் செமி லிக்யூடாக இருக்க பட்சத்துக்கு நீங்கள் உடனே அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு இது மேலே பார்த்தீங்கன்னா நம்ம வச்சக்கூடிய மிச்ச பொருளை எல்லாமே ஆட் பண்ணணும். இங்கேருந்து அதிகபட்சம் 1 hour பார்த்தீங்கன்னா இது ஃபுல்லாக கெட்டியாயிடும். இப்போ நம்ம டெக்கரேஷன் பண்ணுறதுக்காக பார்ட்டிக்காரும் நானும் சேர்ந்து, அவர் வாலண்டியராக வந்து பண்ணுறேன்னு சொல்லிட்டாரு. ஸோ நாங்கள் ரெண்டு பேருமே சேர்ந்து பச்சை கலர் சோப்பு கலர் டூட்டி புருட்டி ஃபுல்லாக மேலே ஆட் பண்ணிவிட்டு இதுக்கப்புறம் ரிமைனிங் வச்சுருக்கக்கூடிய நெய்யை வந்து நான் ஆட் பண்ணிடுறேன். நெய்யை நான் மேலே ஏன் ஆட் பண்ணுறேன் அப்படின்னா, நம்ம கேசரி எடுக்கும்போது கரண்டியில் எடுக்கும்போது வந்து ஒட்டாமல் ஈஸியாக இலகுவாக வந்து இலையில் விழுகணும். அதுக்காக என்ன பண்ணுறேன் அப்படின்னா ரிமைனிங் அந்த நெய்யை வந்து ஃபுல்லாக மேலே ஆட் பண்ணிவிட்டு ஃபுல்லாக பரப்பி விட்டுறணும். இதை மாதிரி நம்ம செஞ்சிட்டோம் அப்படின்னா சுவையான கல்யாண ஸ்டைல் கேசரி ரெடி ஆயிடும்.